அனைவருக்கும் வணக்கம். மிக மிக கேவலமான, சொல்கிறதுக்கே ரொம்ப கூசக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ராயப்பேட்டா புற்றுநோய் மருத்துவமனையில் சுபையா சண்முகம் அப்படிங்கிற ஒரு சீஃப் டாக்டரு, ரொம்ப வயசான சீஃப்னால் அவன் வயசுலையுமே அந்த அளவுக்கு ரொம்ப வயசு, கிட்டத்தட்ட ஐ திங்க் 50+ 55+ இருக்கும். அதை வந்து புரிகிற, அதுவும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே செய்கிற ஒரு காம லீலைக்கான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தந்தி டிவிக்கு நேரடியாக அவர்களே, பாதிக்கப்பட்டவர்களே ஒரு பெரிய லெட்டர் எழுதி, இந்த ஆள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் 16 வயசுலேருந்து 60 வயசுக்கு உள்ள பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி டைரெக்டாக தந்தி டிவி ஆஃபீஸுக்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தந்தி டிவி நிருபர் செய்தியாளர்கள் சொல்லும் பொழுதே பார்ப்பதற்கே கூசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு அருவறுப்பான செயல்களை இந்த டாக்டர் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம பொதுவாகவே குற்றவாளிகளை வந்து செய்தியில் சொல்கிறப்போ அவர் செய்தார், இவர் செய்தார் அப்படின்னு ரொம்ப மரியாதையான அடைமொழியோடு குறிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல அவர் டாக்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இங்கே இந்த நாய்க்கு டாக்டர்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லா மருத்துவர்களையும் குறிக்காது அப்படிங்கிறது உண்மையான மருத்துவர்களுக்கு புரியும். உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோடு வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த சுபையா சண்முகம்ங்கிறவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியோட வீட்டில் போய் முன்னாடி நின்று சிறுநீர் கழித்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டான். இவன் இந்த விஸ்வஹிந்து பரிஷத்தை ஏதோ ஒரு மாணவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர் அணி அமைப்புடைய தலைவராக இருந்த ஒரு ஆளும் கூட இவன். ஸோ அந்த நம்ம வந்து இதை அரசியல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தனி மனித ஒழுக்கமாகவே பார்த்தாலே இவ்வளவு ஒழுக்கக்கேடான, இவ்வளவு சீர்கட்ட ஒரு நாயை, ஒரு மருத்துவ நாயை நாம் வந்து என்ன பண்ணுறோம், அந்த குற்றம் பண்ண அவனை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணினதோட நிறுத்தி கொஞ்ச நாள் பணியிட நீக்கங்கிற பேரில் ஒன்றை பண்ணிவிட்டு மறுபடியும் பணியில் சேர்க்கிற பொழுது அவன் புத்தி இல்லை, அந்த ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஊரில். அப்போ அந்த செருப்பால் அடித்தாலும் புத்தி போகாத அந்த நாய்க்கு திரும்ப கொண்டு வந்து நீ அதே வேலையில் வச்சு அந்த நாய் என்ன பண்ணும், நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது வாழை குழப்பிட்டு ஏதோ போய் திங்க போகும்ல. அந்த மாதிரி அந்த நாய் திரும்ப அதே ஆப்ரேஷன் தேட்டரில், நீங்கள் நான் இது வேறு பிரச்சனையாக இருந்தால் கூட, வேறு மருத்துவமனை இருந்தால் கூட நான் இவ்வளோ தூரம் கோவப்பட்டிருக்க மாட்டேன். அப்பவும் அது தப்பு தப்பு தான். ஆனால் புற்றுநோய் சார்ந்த புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை மருத்துவர் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிறப்போ இதை நான் பேசாமல் இருக்க முடியாது. என்னை பின்பற்றக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நல்லாவே தெரியும், நான் புற்றுநோய் சார்ந்த நிறைய விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். நான் வந்து ஒரு 4-5 மாத காலம் அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வாசாலையிலே 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5-6 மணி வரைக்கும் அங்கே உட்கார்ந்தவன் நான். அந்த வழியை கண்கூடாக பார்த்தவன். மருத்துவம் காலதாமதமான ஒரே காரணத்தால் நோயாளிகள் வந்து கண் முன்னாடி இறந்து போனதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு பூ விற்கிற ஒரு அக்கா, அந்த அக்காவுக்கு வெறும் 34-35 வயது. உண்மையை சொன்னால் அவங்க அக்கான்னு கூட சொல்ல முடியாது. என் வயது ஒருத்தவங்க, அவங்களுக்கு 13 வயசில் ஒரு குழந்தை, அவங்க ஹஸ்பண்டுக்கு வயசு 50-55. அவங்களும் அந்த பொண்ணுடைய 50-ஓ 60-ஓ ஏதோ அவர் வந்து பெட்ரிடனாக இருக்கார். இந்த அக்காவுக்கு வயிற்றில் சின்ன வலி. அவங்க அயனாவரம், சென்னை அயனாவரத்தை சார்ந்தவங்க, தேனியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. வலின்னு வந்து உட்கார்றாங்க, ஒரு நாள் உட்கார்றாங்க, தாமதமாகிட்டே இருக்குது. நான் போயிட்டு 2-3 நாள் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் வெயிட் பண்ணி திரும்ப நான் கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, தம்பி நான் வந்து பல வாரங்கள் ஆகுது தம்பி, எனக்கு ட்ரீட்மெண்ட் யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் இன்னும் 2 நாளில் கூப்பிட்ருவாங்கன்னு வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு வயிற்று வலியோடு இருந்து எந்த ஒரு மருத்துவமும் பார்க்காமலேயே இறந்து போனதை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஸோ அப்படி அவ்வளவு கொடிய நோய் இந்த புற்றுநோய். வெளியில் வலியோடும் ரணத்தோடும் நோயாளிகள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மருத்துவனால் உள்ள இந்த மாதிரி காமநிலை புரிய முடியும் அப்படின்னா, இவ்வளவு மோசமான இச்சையோடு ஒருவன் அதுவும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நிற்க முடியும்னா, நீங்கள் அவனை மருத்துவன், அதுவும் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுமே சேர்ந்து செய்த வேலை தான் இது. ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வேறு யாருக்கு ரீச்சபிலிட்டி இருக்கும், அவங்க எடுத்து இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பதிவை எடுக்கிறார்கள் என்றால், இதை அரசு மிக 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 கவனமாக ரொம்ப கடுமையாக அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை இது. ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி குற்றம் புரியும். இந்த ஒரு வீட்டு முன்னாடி, ஒரு மூதாட்டியோட வீட்டு முன்னாடி ஒரு சிறுநீர் கழிக்கிறானால அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் நமக்கு தெரிய வேணாமா? அவன் குரூர புத்தி உள்ளவன் ஒருத்தன் தெரிய வேணாமா? அந்த குரூர புத்தி உள்ளவனை திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் அதே போஸ்டிலும் அதே உயர் பதவியில் உட்கார வைக்கிறப்போ அவன் தனக்கு கீழே உள்ள அத்தனை பேர் எப்படி நடத்துவான்? ஒரு மூதாட்டி வயசானவங்க கேட்பதற்கு யாருமே இல்லைங்க, ஒருத்தவங்க முன்னாடி வீட்டு முன்னாடி நின்று ஒருத்தவங்க வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு மனநிலையை எவ்வளவு மனநிலை, அவன் உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக இருக்க வேண்டிய ஒருத்தவன் தானே. அந்த நோயாளிகள் எல்லாம் நீங்கள் உயர் பதவியில் உட்கார வச்சிங்கன்னா அவன் கூட இருக்கவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? விரும்பி அந்த செவிலியர் அவங்க கூட போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் பதவியை, அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எத்தனை செவிலியர்களை சீரழித்திருப்பான் தெரிஞ்சது. இப்போ நமக்கு இந்த வீடியோ ஒன்று தெரிஞ்சிருச்சு, சம இதை பற்றி நம்ம பேசுகிறோம். தெரியாத காணொலிகள் எத்தனை இருக்குது? எத்தனை பேர் இந்த மாதிரி தன்னுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் தொடர்ந்து இந்த அதிகாரத்திற்கு கீழ் இருப்பு, நாம் எப்பொழுதுமே நான் பெரியார் சொல்கிற மாதிரி, சேகுவாரை சொல்கிற மாதிரி, அதிகாரிகள் அதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் எதிராக நிற்பது மட்டும்தான் நடுநிலை நான் நம்புகிறேன். இதன் என்ன இளம் இடம் வளம்னு என்ன வேணாலும் வச்சுக்கிங்க. ஸோ இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்படுபவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே ஒன்றுமே நடந்துடாதுங்க. நமக்கு எதிராக
ஒரு 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 அநியாயம் நடத்தப்படும் பொழுது நீங்கள் அதை பொறுத்து கொண்டு பொறுக்க பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவன் அது ரொம்ப அது ஓகே அவங்க இட் வில் பிகம் தேர் லைஃப் ஸ்டைல். ஓகே நான் கூப்பிட்டா அவள் வருவாள், நான் அடித்தா அவன் வாங்குவான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உன்னை பழக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எங்கள் அடிமைத்தனத்தை யாராலும் எப்பொழுதுமே ஒழிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் இப்படி சிசிடிவி வீடியோ வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கான போராளியாக மாற வேண்டும். உங்களுக்கு எதிரான அப்படி தன்மானத்தை விட்டு சம்பாதிச்சு நீ என்ன அதுதான் கேட்குறேன், தன்மானத்தை விட்டு நீங்கள் பண்ணி வேறு என்ன பண்ண போகிறீங்க? தயவு செய்து தன்மானத்திற்கு ஒரு இழுக்குனா தயவு செஞ்சு தைரியமாக குரல் கொடுங்க. இங்கே வெளியில் வந்த உடனே இன்றைக்கி அவன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த நடவடிக்கை ஏதோ அந்த குறிப்பிட்ட செவிலியர் அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அவங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு விதமாக இது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த துறைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை இது வந்து எடுத்து இதுபோல் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மீட்டுன்னு வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்களும் நாங்களும் பாதிக்கப்பட்டோம்னு வந்தாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் இப்படி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்குது தைரியமாக வந்து குரல் கொடுத்து இதுபோல் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அனைத்து உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, உயர் பதவி கீழ்பதவி ஈவன் ஒரு கணவன் மனைவியை வந்து பலவந்தமாக ஒருவன் தன் உடல் உறவுக்கு அழைச்சா கூட அதுவும் தவறு தான், அதுவும் குற்றம் தான். இதை புரிஞ்சுக்கணும். ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா வகையான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுபவர்களும் இதை உணர வேண்டும். நாம் செல்ஃப் ரியலைசேஷனோட இதுக்கு முன்னாடி இதை எதிர்த்து நின்னால் மட்டும்தான் இது சரியான தீர்வு கிடைக்குமே தவிர, நிச்சயமாக இப்போ வெளியில் வந்துருச்சு இந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நீதித்துறை மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சும்மா அவனை வந்து ஏதோ சஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்ச நாள் வந்து பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் மிக கடுமையான நடவடிக்கை. அதிகார துஷ்பிரயோகம், கொடுத்த மக்கள் பணத்துக்கு நீங்கள் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனால் அவன் உனக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் உட்காந்து இந்த மாதிரி சிலிமிஷ வேலைகளில் ஈடுபடுறாங்கிறப்போ அதை எவ்வளோ சீரியஸாக அரசு அணுக வேண்டும், நீதித்துறை அணுக வேண்டும்ங்கிறத நான் சொல்லித்தர தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு அறச்சீற்றம் வந்திருக்கும். அந்த அறச்சீற்றத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காமல் எதுக்காகவும் தயங்காமல் நேரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ மக்கள் தயவு செஞ்சு துணிந்து குரல் கொடுங்கள். நிச்சயமாக அரசும் சட்டத்துறையும் தங்களுடைய கடமையை செய்வார்கள் அப்படின்னு நம்புவோம். வெல்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.